الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين قال آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى يأتيك اليقين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنا نسألك حسن الخاتمة أو كما قال عليه الصلاة والسلام அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்னல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஏறாது பின்பற்றி வந்த நம்முடைய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், முத்தகீன்கள், உலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கைமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அருட்கொடை அளவில்லாதவை. எல்லா விஷயங்களிலும் அல்லாஹினுடைய அருட்கொடையை நம்மளால் காண முடியும், அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு உலகத்தில் அல்லாஹினுடைய அருட்கொடை பறந்து விரிந்து காணப்படுகிறது. என்றிருந்தாலும் கூட அவன் கொடுத்த அருட்கொடையில் மாபெரும் அருட்கொடை ஒரு முஸ்லீமிடம் என்னவென்று கேட்டால் எல்லோரும் சொல்லிவிடுவோம், அல்லாஹ் என்னை இஸ்லாமியனாக ஆக்கினான், இதைவிடவும் ஒரு பெரும் அருட்கொடை என்பது கிடையாது. காரணம், ஒரு முஸ்லீமை வைத்துதான் அவனுடைய இறுதி முடிவை தீர்ப்பு செய்யப்படுகிறது. எல்லா விஷயங்களும் அவனுடைய இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை அவனுக்கு முடிவு செய்யப்படுகிறது. எனவேதான் ஒவ்வொரு சாதாரணமாக நாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நாயகம் அந்த துவாவை சொல்லித் தருவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வஸகானா என்று முடித்திருக்கலாம். காரணம், யா அல்லாஹ் நான் உன்னை புகழ்கிறேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய், பருக தண்ணீர் கொடுத்தாய். இந்த துவாவினுடைய அசல் இதுடன் முடிந்துவிட்டது. இதைதான் நாம் செய்தும் இருக்கிறோம். ஆனால் நாயகம் அதில் சேர்த்து சொல்ல சொன்னார்கள், மினல் முஸ்லிமீன், என்னை முஸ்லீமிலிருந்து ஆக்கிய உனக்கு எல்லா புகழும். அப்போ இஸ்லாத்தை நாயகம் அங்கு எடுத்து உரைப்பதின் காரணம் ஒன்று, ஒருவன் முஸ்லீமாக இல்லை என்று சொன்னால் அவனுக்கு உணவு கொடுத்தது யார், பருக செய்தது யார் என்றே அவனுக்கு தெரியாது. எனவே உன்னை சாப்பிட வைத்தவனையும் உன்னை குடிக்க வைத்தவனையும் நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ முஸ்லீமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் உன்னை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான், எனவே நீ அவனை புகழ வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எனவேதான் நம்முடைய எல்லா நிலைகளிலும் வாழ்கக்கூடிய வாழ்க்கையினுடைய கடைசி தருணம், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஈமானை போல கடைசி தருணத்திலும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஈமானுடையவர்களாக நம்முடைய உடல் பிரிய வேண்டும். ஒருவன் ஈமானுடன் வாழ்ந்து கடைசி கட்டத்திலே ஈமான் இல்லாமல் மௌத்தாகிவிட்டான் என்றால் உலகத்தில் அவனை விட துர்பாக்கியவன் யாரும் கிடையாது. அதுபோல ஆயுள் முழுக்கவும் அவனுடைய குஃபுரிலேயே கழித்து விட்டு கடைசி நொடியிலே இஸ்லாத்திற்குள் வந்து விட்டான் என்றால் உண்மையில் அவனை விட பாக்கியசாலியும் யாரும் கிடையாது. வரலாறுகளில் இரண்டும் நடந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அதிகமாக மிக மிக அதிகமாக கிதுமை செய்யக்கூடிய ஒரு 12 வயது சிறுவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. ஆனால் நாயகத்துடன் சுற்றி சுற்றி வந்து அவ்வளவு நாயகத்திற்கு வேண்டியதை எல்லாம் கேட்டு கேட்டு செய்யக்கூடிய சிறுவன் குறைந்த வயதுதான், ஒரு 13 வயது 14 வயதிலே ரொம்ப முடியாத கட்டத்தில் சக்கராத் அளவு போய்விட்டார். இந்த கட்டத்தில் நாயகம் அவரை வந்து பார்க்க இருக்கிறார்கள். பார்த்தார்கள், அவருடைய பெற்றோர் அவரும் காஃபிர், பக்கத்தில் நிற்கிறார். நாயகம் அவர் கிட்ட வந்து சொல்கிறார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே என்று. அவருக்கு இஸ்லாத்தை பற்றி நாயகம் எடுத்து சொல்லும் பொழுது அவரை உருவாக்கியது பெற்றோர் தான், எல்லாம் பார்த்தது பெற்றோர் தான் என்று இருப்பதினால் அவருடைய பார்வை, அந்த சிறுவனுடைய பார்வை பெற்றோரை பார்த்தது.
என்ன கேட்கிறான், இவர் சொல்வதை நான் செய்யலாமா, இஸ்லாத்திற்குள் போவா என்று பெற்றோரிடம் அனுமதி கேட்கிறான். பெற்றோர் எப்பொழுதும் அவர் பெற்றோரிடம் இருந்ததை விட அந்த சிறுவன் நாயகத்திடம் இருந்தது தான் அதிகம் என்பதனால் அந்த தந்தையும் ஒரு தலையசைத்து சொல்கிறார், அவர் சொல்வதை நீ செய். ஆயில் முழுக்க அவர் 13-14 ஆண்டு காலம் முழுக்க முழுக்க குஃப்ரில் கடித்த அந்த சிறுவன் நாயகத்துடைய அந்த 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 தொடர்பின் காரணமாக கடைசி நிலையில் கலிமாவை சொல்கிறார், சுவரத்திற்கு சொந்தக்காரராக ஆகி போகிறார். இப்படி வரலாறில் நாம் அதிகமாக பல வரலாறை இப்படி நம்மளால் காண முடியும். அப்போது அல்லாஹினுடைய கடைசி கட்டம், ஈமானுடன் நான் வாழ்வது பெரிதல்ல, கடைசி தருவாயில் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஈமான் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? பொதுவாக எப்படி என்று சொன்னால், நம்முடைய நடத்தையை வைத்து, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதை வைத்து தான் இறுதி முடிவு நமக்கு கணக்கிடப்படும். நல்ல வாழ்க்கையை, நல்ல இபாதத்துடன் இந்த வாழ்க்கையை கழித்து விட்டோம் என்றால் மௌத்தும் இபாதத்துடன் வருவது கூடும். மௌத்து இபாதத்துடன் நம்மை வந்து அடைந்து விட்டென்றால் எழுப்பப்படுவதும் நல்லடியாரோடன் சேர்த்து எழுப்பப்படுவோம். நல்ல முறையிலே இந்த உலகத்தை அல்லாஹ்வினுடைய விருப்பப்படி நாம் வாழவில்லை என்றால் மௌத்து நம்முடைய விருப்பப்படி வராது. மௌத்து நாம் விருப்பப்படி வரவில்லை என்றால் நாளை அல்லாஹ்விடத்தில் பாவிகளுடன் சேர்ந்து எழுக வேண்டிய ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம். ஒன்று, இபாதத்தில் நாம் மௌத்தாகுவது இருக்கிறது. ரெண்டாவது, இபாதத்திலே மௌத்தாகவில்லை என்றால், இபாதத் செய்யக்கூடிய நிலையிலே மௌத்தாகவில்லை என்றால் அதற்கு காரண காரியங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலாவது மௌத்தாக வேண்டும். தொழுது கொண்டிருக்கும் போது மௌத்தாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, குர்ஆனில் ஓதி கொண்டிருக்கும் போது மௌத்தாகக்கூடிய சூழ்நிலை, இதுவெல்லாம் அந்தஸ்து உயர்வு, இதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் கூட ஒரு தொழில்துறையில் இருக்கும் பொழுது மௌத்து வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அது எப்படி இருக்கும் பொழுது மௌத்து வந்தால் அது இபாதத்தில் சேர்க்கப்படும். அந்த தொழில் ஹலாலாக இருந்தால் கண்டிப்பாக இபாதத்தினுடைய அந்தஸ்தை கொடுத்து அந்த மௌத்தை அல்லாஹ் எடுப்பார். கடைசி நிலையை நன்றாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி தருவார். எனவே கடைசி நிலை எப்படி கழிக்கப்படும் என்பதை நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாளை வைத்துதான் கடைசி தருவாயை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். எனவேதான் எல்லா சஹாபாக்களும் கவலைப்பட்டது அதற்காக, என்னுடைய கடைசி நிலை என்னவாகும், நான் வாழ்க்கை முழுவதும் அமல் செய்கிறேன், அமலுடைய பட்டோலை எல்லாம் அநேகமாக காணப்படுகிறது, ஆனாலும் கூட கடைசியிலே நான் குஃபுருடைய வார்த்தையை சொல்லிவிட்டால். இந்த நிலையை கவனித்து எல்லா சஹாபாக்களும் அச்சப்பட்டார்கள். சில பேருக்கு அப்படியும் ஆயிருக்கிறது, அதை கண்டு பயந்து போயிருக்கிறார்கள் சஹாபாக்கள். பெரிய போர் செய்தார் ஒரு சஹாபி, அவர் போர் செய்ததை பார்த்து எல்லோருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது. இந்த போரில் கண்டிப்பாக இவர் ஷஹீத் ஆகுவார், உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து ஷஹீத், அவர் அந்த அந்தஸ்தை இவர் பெறுவார் என்று சொல்லும் அளவுக்கு போரில் அவ்வளவு துணிச்சலாக போரிட்டு கொண்டிருந்தார். அவரை பற்றி போர் நடக்கும் களத்திலே நாயகத்திடம் வந்து சொல்லப்பட்டது, பெருமானாருக்கு அல்லாஹ் சில விஷயங்களை முன்னறிவிப்பாக செய்து விடுவார். அதுபோல் அவரை பற்றி பெருமானார் சொன்னார்கள், இல்லை, அவர் கடைசி கட்டத்திலே குஃபுரில் தான் மௌத்தாகுவார். சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை. இன்னொரு பக்கம் அவர் போருடைய களத்தில் இருக்கிறார், போருக்கு வந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நன்மை பெறுவார்கள் என்பது அது அடுத்த கட்டம், மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை. ஆனால் இவர் குஃபுரிலே மௌத்தாகுவார் என்று நாயகம் சொல்வதற்கு காரணம் என்ன? ஒரு குஃபுராளி அவனை வெட்டிவிட்டாலும் கூட இது ஷஹீது தான், இல்லை அவர் வேற யாராவதை வெட்டும் பொழுது வேற யாராவது வந்து இவரை கொன்றுவிட்டாலும் ஷஹீதான், போர்க்களத்தில் எப்படி மாந்து போனாலும் ஷஹீதான். ஆனால் இங்கு நாயகம் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அவரை தொடர்ந்து ஒரு சஹாபி போகும் பொழுது பின்னால் வந்த ஒருவர் கையை வெட்டு விடுகிறார். யார் போர் புரிஞ்சு துணிச்சலாக போனாரோ கை வெட்டப்பட்டு விட்டது. இவர் கை வெட்டப்பட்டது இவரால் தாங்க முடியவில்லை வழியை, என்ன செய்வதுன்னு தெரியாமல் கொஞ்சம் வாளை கீழே வச்சுட்டு வலியின் காரணமாக இருந்த அந்த தொங்கி கொண்ட கையை எடுத்து விட்டார். ஒரு கையில் சண்டை போடுகிறார், இந்த கை வெட்டப்பட்டது, இன்னொரு கையும் எடுத்து விட்டார். கடைசி கட்டம் அவரால் வேதனையை தாங்க முடியவில்லை என்பதனால் வாளை நிற்க வைத்து விட்டு வாளின் மீது விழுந்து விட்டார். ஓடி வந்து சஹாபாக்கு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையாகிவிட்டது, அவர் தற்கொலை செய்து கொண்டார்.
அவ்வளவுதான் சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், நாம் வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் ஒரு பிரதிபலனை எப்பொழுது கொடுப்பான் என்றால் கடைசி கட்டத்திலே நாம் செய்யக்கூடிய அமலை வைத்துதான் எல்லா முடிவுகளும் தீர்ப்பளிக்கப்படுகிறது. நாயகம் அப்போது சொன்ன வார்த்தைதால் இன்னமல் ஹஸ்னுல் ஹவாத்தீம், உங்களுடைய இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எல்லா உங்களுடைய அமல்களுடைய கடைசி என்பதை அல்லாஹ் கடைசி தர்வாயை வைத்துதான் உங்களுக்கு தீர்ப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த சஹாபாக்கள் இந்த கடைசி கட்டத்தை கவனித்து, கடைசி நிலையை கவனித்து அதிகமாக அச்சப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஈமானுடன் போக வேண்டும் என்பதை தனக்குள் வாழ்க்கைக்குள் பெருமிதமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வலிமை அவருடைய கடைசி தருவாயில் எப்படி இருந்தது என்றால், சொல்லிவிட்டு அனுப்புகிறார்களாம், பழைய துணியை எடுத்து கபன் துணியை வைப்பதற்காக வாங்கி வந்து கபன் துணியை தலைமாட்டில் வைத்து படுக்கிறார்கள். அந்த காலையில் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இதுவெல்லாம் தீர்மானிக்கிறார்கள் சஹாபாக்கள். என்னவென்றால் தனக்கு எப்படி அல்லாஹ் அழகான மௌத்தை கொடுப்பான் என்பதை அவர்கள் தங்களாலே முடிவு செய்து கொண்டார்கள். அந்தளவுக்கு அவருடைய இபாதத்துகள் இருந்தது அல்லாஹ்விடத்தில். கஸாலி ரஹ்மத்துல்லாஹிகளை, இவ்வளவு பெரிய கல்வி கடல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹிகளை, ஃபஜர் துளை தொழுதுவிட்டு கஃபன் துணி வாங்கிவிட்டு படுக்கிறார்கள், கஃபன் துணியை போர்த்தி கொண்டு படுக்கிறார்கள், படுத்தவர்கள் இயலவில்லை. இதுவெல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கொடுத்த உயர்ந்த நிலையிலே அவர்களை அல்லாஹ் உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடுகள். அல்லாஹ் முன்னறிவிப்பாக ஏற்பாடு செய்தார். காரணம், அவருடைய நிலைகள் எல்லாம், அமல்கள் எல்லாம் இருந்த வாழ்க்கையினுடைய காலகட்டத்திலே உயர்ந்ததாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு குதுபாவினுடைய மேடையில் குதுபா செய்கிறார்கள். அப்பொழுது மறுமையை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் ஒரு பெரிய மாளிகையை சுவனத்தில் வைத்திருக்கிறான். அந்த மாளிகை கண்ணாடியானால் மாளிகை, வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே தெரியும், உள்ளிருந்து பார்த்தால் வெளியே தெரியும். அதற்கு அல்லாஹ் முதல் தரமாக நபிமார்களுக்கு அதை சொந்தமாக்குகிறான் என்று சொல்லிவிட்டு, மருகபன் யா ரசூலுல்லாஹ், நாயகமே உங்களுக்கு சுப செய்தி உண்டாவதாக, உங்களுக்கு அந்த மாளிகை கிடைக்கும். இது நாயகம் சொன்னதை பின்னால் பெருமானார் உமர் ரலியல்லாஹு மெம்பர் படையில் சொல்கிறார்கள். ரெண்டாவது அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் சித்தீக்கினுடைய பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தவர். அவர் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனத்திற்கு நாளை போவார்கள். அதற்கு தலைவராக அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மர்ஹபன் யா சித்தீக், உங்களுக்கும் அந்த மாளிகை சொந்தமாகட்டும். மூன்றாவது நாயகம் அறிவிப்பு கொடுக்கிறார்கள், ஷஹீதுகள் அல்லாஹுவின் பாதையிலே உயிரை கொடுத்தவர்கள் அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என் மௌத்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உள்ளத்திலே கேட்கிறேன், எனக்கு ஷஹீது வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும். ஒன்று, அதுபோல என் மதினத்து மண்ணிலே நாயகத்தினுடைய இருந்த இந்த பூமியை விட்டு வெளியே போய் நான் மௌத்தாகுவதற்கு விரும்பவில்லை, எனக்கு மதினாவிலேயே நான் மௌத்து வர வேண்டும். ரெண்டு ஆசை. சஹாபாக்களுடைய மொத்த வாழ்நாளை நாம் எடுத்து பார்த்தால் அவருடைய ஆசை ஒன்றாக இருக்கும், என்னவென்றால் கடைசி தருவாயை அல்லாஹ் எப்படி ஆக்கிருக்கிறான் என்பதை தான் தன் ஆசையாகவே இந்த உலகத்தில் வைத்தார்கள். ஒன்று, இந்த மதினாவில் மௌத்தாக வேண்டும். ரெண்டாவது, ஷஹீதாக வேண்டும் என்பது அவருடைய கடைசி நாள் வரையும் ஆசை. அதை அப்படியே அல்லாஹ் கொடுத்தார். பஜருடைய தொழுகையிலே உமர் ரலியல்லாஹு தொழுகை நடத்தும் பொழுது கொலை செய்யப்படுகிறார்கள். மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். சஹாபாக்கள் கேட்டு பெற்றார்கள். நாம் இன்று மௌத்தை பற்றி சிந்தனை அல்ல நினைப்பதும் கூட முடியாது, முடியாத கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் கூட என்னுடைய மௌத்து என்பதாக பேசிவிட்டால், நல்ல வேலையாக பேசுறீங்க, பேசும் பொழுது வார்த்தையை நல்ல வார்த்தையை பேசலாமே என்று மௌத்தினுடைய சிந்தனையும் கூட நம்முடைய சிந்தனைக்கு வராத அளவுக்கு இன்று தடுக்கப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்தால் எல்லா நேரங்களிலும் மௌத்தினுடைய சிந்தனை. கொஞ்சம் பல் தெரியும் அளவுக்கு சஹாபாக்கள் சிரித்து விட்டாலே நாயகம் சொன்னார் சொல்ல வார்த்தை, என்ன இந்த உலகம் உங்களை ஆசையினால் மிகைத்து விட்டதா என்று நாயகம் கேட்பார்கள். சில நேரங்களில் சில சஹாபாக்கள் ஒரு கேலியாக கிண்டலாக அளவு கடந்து போகும் பொழுது நாயகம் அதை தடை செய்து நிற்கிறார்கள். காரணம், சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கையும் அவர்கள் அறிந்து வைத்தது, மறுமையை நோக்கி இந்த வாழ்க்கையை அவர்கள் தயார் செய்து வைத்தது தான்.
எனவே நம்முடைய மௌத்திற்கு முன்னால் ஏதாவது ஒரு இபாதத்தை நாம் மௌத்திற்கு முன்னால் செய்தாக வேண்டும். ஏதாவது ஒரு இபாதத்து நமக்கு தொடர்படியாக இருக்க வேண்டும், அல்லது தொடர்படியான அந்த இபாதத் நம்முடைய மௌத்திற்கு முன்னால் இருக்க வேண்டும். நல்ல மௌத்தினுடைய அடையாளம் என்னவென்றால், ஒரு அசரிலே மௌத்தாகிறார் அசருக்கு பிறகு என்றால், அவர் அசருடைய தொழுகை அவருக்கு கலாவாக இருக்கக்கூடாது. அசருடைய தொழுகையை கலாவாகாமல் மகரீபினுடைய வக்தை அவர் எட்டாமல் மௌஃபாத்தாகிவிட்டார் என்றால், அவருக்கு சொல்லலாம் நல்ல முறையிலே அல்லாஹினுடைய அழைப்பை ஏற்றிருக்கிறார் என்று. சஹாபாக்கள் அதை விரும்புகிறார்கள். இபாதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே இறுதி கட்டம் வரையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அல்லாஹுக்கு பிரியப்பட்டவர்களாக அவர்கள் ஆனார்கள். நமக்கெல்லாம் தெரியும் குபை விரலியல்லாவுடைய வரலாறு. மக்காவினுடைய பெருவீதியிலே குபரலியல்லா அன்பு அவர்களை தூக்கு மேடையிலே நிறுத்தப்பட்டது. எப்படி தூக்கு என்று சொன்னால், மக்காலே மக்காவினுடைய அந்த இடத்திலே எல்லா நபர்களையும் அழைத்து கொண்டு அழைப்பு விடப்பட்டது. யாராவது தீன் என்று சொல்லி, இஸ்லாம் என்று சொல்லி அழைப்பு விடுத்து இந்த மக்காவுக்குள் வந்தால், ஹுபைபுடைய உடலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இவரை எப்படி நாங்கள் கொடூரமாக கொலை செய்கிறோம், அப்படிதான் இந்த தீனை யாராவது எத்தி வைத்தால் அவருடைய கொலை கொடூரமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி யாரும் அடுத்து அல்லாஹினுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காக நிறுத்தினார்கள். குபைவரையெல்லாம் தூக்கு மேடைக்கு முன்னால் இருக்கிறார்கள். இப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, குபை உன்னிடத்தில் ஒன்று கேட்கிறோம், இந்த தூக்கு மேடைக்கு பகரமாக உன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை இந்த தீனுக்குள் நுழைத்த முஹம்மதை இந்த இடத்தில் நிற்கிறோம், உன்னை விடுவித்து விடுகிறோம், நீ சம்மதித்தால் இப்பொழுதே நீ விடுதலை போய்விடலாம். நான் நன்றாக விளங்க வேண்டும், இங்கு நாயகம் இல்லை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் இல்லை, எதிரி கேட்கக்கூடிய வார்த்தை ஒன்றுதான், என்னவென்றால், நீ முஹம்மது நிற்பதற்கு சம்மதிப்பாயா, நீ சம்மதிப்பாய் என்று சொன்னால் மட்டும் போதும் இந்த இடத்தை விட்டு நீ போகவிடலாம். சஹாபாக்கள் அதை சிந்தனையில் கூட கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தயாரில்லை. சொன்னார்கள், குபை விரலியல்லாஹு அன்ஹு, இது தூக்கு கயிறு, இதற்கு பகரமாக ஒரு முள்ளை வைத்து கொண்டு ஒரு முள் தைப்பதை எனது நாயகத்தின் மீது நீ சம்மதிப்பாயா என்று கேட்டால், அதற்கு பகரமாக நீ என்னை தூக்கிலிட்டு கொள் என்று நான் சொல்வேன். பிரியத்தினுடைய உச்சகட்டம் அதுதான். சஹாபாக்களை பார்த்துதான் எப்படி நாயகத்தை நாம் பிரியப்பட வேண்டும் என்பதை படிக்க வேண்டும். அங்கிருந்த இறை மறுப்பாளன் அபு சுஃபியான் எல்லாம் அந்த பதிலை கேட்டு அசந்து போனான். பின்னால் அவன் சொன்ன வார்த்தை, குபைவை பற்றி அவன் சொல்கிறான், உலகத்தில் எத்தனையோ தொண்டர்கள் தலைவரை பின்பற்றுகிறார்கள், ஆனால் இப்படி ஒரு தலைவனை பின்பற்றிய ஒரு தொண்டனை நான் பார்த்ததில்லை. காரணம், நாயகமே அங்கே இல்லையே, ஒரு சின்ன வார்த்தை தான் சரி என்று சொல்லி விடுதலாகி போயிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எனது கற்பனையிலும் கூட இத்தனை பேருக்கு முன்னால் எனது நாயகத்தின் மீது முள் தைப்பதை நான் சம்மதிக்க மாட்டேன். சஹாபாக்களுடைய உயர்ந்த ஈமான் கடைசி கட்டம். இந்த வார்த்தையை கடைசியில் அவனை தூக்கிடுவதற்கு முன்னால் அதற்கு குபைவரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திற்கு சலாம் சொல்கிறார்கள். நேரடியாக இங்கு நடந்ததை அல்லாஹ் அப்படியே பெருமானாருக்கு நடத்தி காண்கிறான், கண்களுக்கு முன்னால் காட்டுகிறான். என்ன குபைவுக்கு நடக்கப்பட்டது என்பதை பெருமானாருக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். சலாமுக்கு நாயகம் பதில் சொன்னார்கள். இங்கிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகத்திற்கும் குபைப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் எவ்வளவோ தூரம் மொஜிசா அல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். இப்ப கடைசி ஆசை என்ன குபை சொல், பொதுவாக அதுதானே நீதி, தூக்கிலுவருடைய கடைசி ஆசை கேட்பார்கள். குபைபிரியல்லாஹ் என்ன வேண்டு கேட்டாலும் அவருக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். மனைவி மக்களை பார்க்க வேண்டும், இல்லை நாயகத்தை காண வேண்டும், என்ன கேட்டாலும் அங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குபைபிரியல்லாஹ் கேட்டது ஒன்றுதான், தூக்கு உறுதி, இந்த கட்டத்தில் நான் அல்லாஹ்வுடன் பேச வேண்டும், ரெண்டு ரக்காயத்துகள் நான் துழுவதற்கு எனக்கு அனுமதி கொடு, இவ்வளவுதான் கேட்டார்கள். நான் அதை தான் சொல்வேன், கடைசி தருவாயில் சஹாபாக்களுடைய நிலை ஒன்று, அல்லாஹ்வுடன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய நிலை. அனுமதி கொடுக்கப்பட்டது, தொழுது முடித்தார்கள். தொழுது முடித்து குபைபிரலி அல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய வளமை என்னவென்றால், நீண்ட நீண்ட சூறாவை ஓதிதான் தொழுகுவேன். ஆனால் இப்பொழுது நீண்ட சூறாவை ஓதினால் எங்கு குபைபு தூக்குக்கு பயந்து குடை செய்வதற்கு பயந்து நீண்ட நீண்ட சூறாவை ஓதுகிறார் என்று நீ என்னை தவறாக நினைத்து விடக்கூடாது. என்னை உருவாக்கியவர்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அவர்கள் தீனுக்கு பகரமாக எங்கள் உயிரை வாங்கி கொண்டார்கள். நான் உன்னுடைய என்னுடைய உயிர் போகுவதற்கெல்லாம் நான் இங்கு அஞ்சவில்லை என்று சொல்லி தொழுகையை மிக சுருக்கமாக முடித்து கொண்டே மரணத்திற்காக தயாராகிறார்கள். எந்த பயமும் அல்ல. காலித் இப்னு வலித் ரலியல்லாஹு ஒரு மன்னருக்கு இப்படியே கடிதம் எழுதுவார்கள், உங்களை பொறுத்தவரையும் அதிக ஆசை யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அரபகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மதுவின் மீது பேராசை கொண்டவராக இருப்பார்கள். காலித் இப்னு வலித் ரலியல்லாஹு எழுதுகிறார்கள், அப்படி மதுவை நீங்கள் பிரியப்படுவதை போல அல்லாஹுக்காக மரணத்தை பிரியப்படக்கூடிய கூட்டம் என்னிடத்தில் இருக்கிறது, அனுப்பி வைக்கட்டுமா என்று சஹாபாக்களை பற்றி பேசுவார்கள். மரணம் அவர்களுக்கு பெரிதல்ல. ஒன்று இந்த உலகத்தில் நோக்கம் ஒன்றுதான், நான் எப்படியாவது அல்லாஹுவை அடைய வேண்டும், நாளை அல்லாஹ்விடத்திலே நற்பெயர் பெற்றவனாக எனது பெயர் போயிருக்க வேண்டும். தூக்கிலிடப்பட்டது, கொடூரமாக சல்லடையாக காக்கப்பட்டது குபைர் ரலியல்லாஹு. முன்னதாகவே அவன் சொல்லிவிட்டார், எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக கொடூரமாக இவரை நான் தூக்கில் ஏற்றுவேன். அந்த அளவுக்கு கொடூரமாக தூக்கில் ஏற்றப்பட்டு ஒரு மாதமாக அந்த தூக்கிலிருந்து இறக்கப்படாமல் அப்படியே வைத்தார்கள். எல்லோரும் பார்க்க வேண்டும், அதற்கு பிறகு யாரும் அல்லாஹ் என்று சொல்லி இந்த மண்ணில் வரக்கூடாது. பெருமானார் சரிவர சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை, ஒரே நினைப்பு குபைர் ரலியல்லாஹு பார்த்துதான். ஒரு பக்கத்தில் நாயகம் ஒரு மஷூரா செய்து கேட்டார்கள், குபைபினுடைய உடலை எடுத்து வர வேண்டும், யார் தயாராக இருக்கிறீர்கள்? ரெண்டு சஹாபாக்கள் இருந்தார்கள், ஒன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேரும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்கள் உயிரை கொடுத்தாவது நாங்கள் குபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டு வருகிறோம். இத்தனை காலமாக நீங்கள் சாப்பிடாமலோ சரிவரை குடிக்காமலோ நாங்கள் பார்த்ததில்லை, எங்களால் இதற்கு மேல் பார்த்து கொண்டும் இருக்க முடியாது, உயிரை கொடுத்தாவது குபைவை உங்களுடைய மடியில் கொண்டு வந்து வைக்கிறோம் என்று சொல்லி கிளம்புகிறார்கள். இரு கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை, இருட்டான ஒரு மணி ரெண்டு மணி நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்று சொல்லி அந்த தூக்கு மேடையிலிருந்து இறக்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள், முன்னாலே நான் போய்விடுகிறேன், ஏன்னா யாராவது இங்கு கண்டிப்பாக மரணமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆகிவிட்டால் நாயகத்திற்கு செய்தி சொல்ல வேண்டும், எனவே நீ மறைந்துகொள், நான் இறக்குகிறேன், யாரும் இல்லை என்று சொன்னால் இருவரும் போய்விடலாம், இல்லை என்னை பிடித்து கொண்டார்கள் என்றால் செய்தியை நீ நாயகத்திடம் ஒப்படைத்துக்கொள் என்று அதில் ஜுபைர் ரலியல்லாஹு மட்டும் போய் தூக்கு மேடையிலிருந்து அவர்களை இறக்குகிறார்கள். குபைர் ரலியல்லாஹு உடல் இறக்கப்படுகிறது, அப்படியே பிடித்து அப்படியே இறக்கும் பொழுது அவருடைய மேனி இவர்களின் மேனியில் படும் பொழுது குபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மேனி பட்டவுடன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள், எனது ஈமான் எனக்கு அதிகமானதை நான் உணர்ந்தேன், எனது ஈமான் அப்பொழுது எனக்கு புத்துணர்ச்சி பெற்றது என்பதை என்னால் உணர்ந்த முடிந்தது என்பதை அதில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். இரத்தம் சொட்டுகிறது, அப்படியே அணைத்து கொண்டார்கள் கையில், சூழ்ந்து விட்டார்கள் எதிரிகள், அந்த சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், எப்பொழுது இவன் இறக்குகிறானோ இருவரையும் இல்லாமல் ஆக்கிவிடலாம், இவனுக்கு முன்னாலே அவனுடைய உடலை சல்லடையாக்குவோம் என்று ஒரு முடிவெடுத்து சூன்று கொண்டார்கள் எதிரிகள். இப்போ இந்த கட்டத்தில் என்ன செய்வது? யோசிக்கிறார்கள், ஒன்று இருவருமே அவருடைய கையிலே மாட்டிக்கொள்வார்கள், என்னுடைய உயிரையும் சேர்த்து அவன் எடுத்துக்கொள்வான், சேர்த்து எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் நான் இறந்தாலும் குபைபிரடையில்தானுடைய உடல் அவன் கைக்கு போயிடக்கூடாது, என்ன செய்வது என்று தெரியாமல் கையிலிருந்த அவருடைய உடலை தன்னால் முடிந்த அளவுக்கு சக்தியை கொண்டு தூக்கி எறிகிறார்கள். ஒரு தூக்கி போட்டார்கள், அது ஒரு ஒரு இருட்டான நேரம் அல்லவா, தூக்கி போடும் பொழுது இப்ப இவர் பக்கம் பாயவில்லை, உடல் எங்கு போனது என்பதை நோக்கி எதிரிகள் ஓடும் பொழுது இங்கிருந்து அவர் தப்பித்து போய்விட்டார். இருவரும் நாயகத்திடம் போய் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மடியில் வந்து நாங்கள் குபைவழியில் தான் போய் சேர்ப்போம் என்று சொன்னோம், எங்களால் முடியவில்லை யார் ரசூலுல்லாஹ், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், தூக்கு மேலையிலிருந்து இறக்கிவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்கும் பொழுது சஹாபாக்களுடைய அழுகையை பார்த்து நாயகம் சொன்னார்கள், நீங்கள் அழுகுவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை, நான் உங்களிடத்தில் ஒன்று சொன்னேன், என்னவென்றால் தூக்கு மேலையிலிருந்து இறக்க மட்டும்தான் சொன்னேன், அவ்வளவுதான் சொன்னேன், நான் எடுத்து வந்து என்னுடைய மடியில் இட வேண்டும் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை என்னவென்றால் தூக்கு அந்த கயிறிலிருந்து எப்படியாவது குபைப் இறங்கிவிட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. சஹாபாக்களுக்கு புரியலை, வெறும் தூக்கு மேடையிலிருந்து இறங்கிட்டா என்ன செய்யறது? அப்போ நாயகம் சொன்னார்கள், நீங்கள் தூக்கி போட்ட அந்த உடலினுடைய நிலை அதற்கு பிறகு என்னவானது உங்களுக்கு தெரியுமா? யார சொல்லுதா? எங்களுக்கு தெரியாது. அப்போதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், அல்லாஹு தஆலா
பூமிக்கு கட்டளையிட்டான். ஹுபைபினுடைய உடலை நீ பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். பூமியில் பட்டவுடன் பூமி திறந்தது. பூமி அந்த ஹுபைப் ரலியல்லாஹுடைய உடலை உள்ளே இழுத்து கொண்டது. போய் தேடியவர்களுக்கு உடல் கிடைக்கவில்லை. அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? பொதுவாக நாம் இன்று வஃபாத்தானவர்கள் என்றே ஷஹீதுகளை சொல்லக்கூடாது என்பது குர்ஆனுடைய வசனம். ஒருவர் உயிர் தியாகம் செய்து விட்டார் அல்லாஹுக்காக என்று சொன்னால் அவரை பற்றி அவர் இறந்து போய்விட்டார், வஃபாத்தாகிவிட்டார். ஆயத்து அல்லாஹு பேசுகிறான், வலா தகூலுல் லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை நீங்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉ வலா இல்லா தஷ்ஹுரூன், அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். இது இறைவசனம். ஒரு பக்கம் அல்லாஹ் நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சொல்கிறான், இன்னொரு பக்கம் நீங்கள் வஃபாத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்றே சொல்கிறார். இப்படிதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுக்க அவருடைய கடைசி கட்டம் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தார்கள். இன்று நாம் அல்லாஹுவை நம்பியிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய ஹக்குகளை சரிவாக நிறைவேற்றுவதில்லை. நாம் சொல்லுகிறோம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது பிரியத்துக்குரியவர் என்றெல்லாம் புகழ் மாலை பேசுகிறோமே தவிர நாயகத்தினுடைய சுன்னத்தை அவ்வளவாக பின்பற்றுவதில்லை. நரகத்தை நினைத்து அதை நினைத்து நினைத்து அழுகிறோம் ஆனால் நரகத்திற்கு போகக்கூடாத ஹராம்களை செய்யாமல் இருக்க முடியவில்லை. சுவனத்தை கேட்கிறோம், சுவனம் எதை கேட்கிறதோ அதை நாம் செய்யவில்லை. மௌத்தை நினைத்து எல்லோரும் என்ன செய்கிறோம், அதனுடைய நம்பி வாழ்கிறோம். மௌத்து வரும் என்பதை நம்புகிறோம் ஆனால் மௌத்தினுடைய தயாரிப்பு இல்லை. இப்ராஹிம் அஸ்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அதை தான் சொல்லி காட்டுகிறார்கள். மௌத்தினுடைய தயாரிப்புக்கு பின்னால் தான் அந்த மௌத்தினுடைய நம்பிக்கையை பிறக்கும். மௌத்தினுடைய நம்பிக்கையை மட்டும் வைத்து கொண்டு தயாரிப்பு இல்லை என்றால் கண்மூடித்தனமாக அவனது வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம் என்பதாக சொல்லித் தருவார்கள். எத்தனையோ கபரஸ்தானில் கபர் மையத்துக்களை அடக்கம் செய்கிறோம் ஆனால் அதிலிருந்து நாம் படிப்பினை பெறவில்லை என்பதை இப்ராஹிம் அஸ்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இதற்கெல்லாம் பிரதிபலனாக இருந்தது. அமல்களுடைய எல்லா குரானை ஓதினார்கள், ஹதீஸை ஓதினார்கள் என்றால் அதன்படி அமல் செய்து இந்த உலகத்தில் முன்மாதிரியாக சஹாபாக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தையும் அல்லாஹ் நல்ல முடிவை ஆக்குவானாக. நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுமை இன்னா நஸ்அலுக்க ஹுஸ்னல் காத்திமா, ஏ அல்லாஹ் எனது கடைசி நிலையை அழகாக ஆக்கித்தாய் அல்லாஹ் என்ற துவாவை அதிகமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நாம் இப்பொழுது கொண்டிருந்த இந்த ஈமானைப் போல் கடைசி கட்டம் வரையும் ஈமான் பெற்று நாளை அல்லாஹ்விடத்தில் நற்பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வா கருதவனாய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.